ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பழத்தில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ்னாவே ரொம்ப ஹெல்த்தியானது, அதில் நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வாழைப்பழம் தான். வாழைப்பழத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, யார் யார் சாப்பிட்லாம், யார் யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இதில் நிறைய விட்டமின்ஸு, பொட்டாசியம், மினரல்ஸ், ஃபைபர், நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நம்ம மூளையில் இருக்கிற ஹார்மோன்ஸு சீரான அளவில் சுரக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. முடி வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சருமத்தை பொலிவாக்கும். எலும்புகளுக்கு, தசைப்பகுதிக்கு, எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரத்த ஓட்டத்தை சீராக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வயிற்றுப்பகுதிக்குமே இது ரொம்ப நல்லது. யார் யாரெல்லாம் டெய்லி வாழைப்பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே டெய்லி வாழைப்பழம் எடுத்துக்கலாம். வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. யார் யார் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. இதில் நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது, ஸோ சாப்பிடவே கூடாது. வெயிட்டை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் சாப்பிடக்கூடாது. மற்ற எல்லாருமே சாப்பிட்லாம். நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பழம் இது, ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ எல்லாருமே சாப்பிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.